To teach is to live. இது நம்ம சானல. Good day children. Class 2 day 9 Englishல நாம் எனக்கு பாகப்பிரு topic. Know your feelings. நாம் எல்லாருக்குமே feelings இருக்கு. அப்படிதான் children. உங்க வீட்ல யாராது உங்க கிட்ட நீங்க கார்ட்டூன் சேனல் பாத்திருக்கும் போது TV off பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில பேருக்கு கோவமாக வரும் சில பேருக்கு அழுகியா வரும் சில பேருக்கு எரிச்சலா வரும் இல்லையா சோ நமக்கு எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கு யாராவது திட்டுனா அழுறதும் அடிச்சா அழுறதும் அண்ட் ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது மகிழ்ச்சியா சிரிச்சுட்டே இருக்கிறது இது எல்லாமே ஃபீலிங்ஸ் தான் இந்த ஃபீலிங்ஸை பத்தி தான் நாம இன்னைக்கு லெசன்ல பாக்க போறோம் பாருங்க சில்ட்ரன் பிக்சர் பாருங்க ஹேப்பி அப்படின்னா என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது செகண்ட் பிக்சர் பாருங்க கோபமாக இருக்கிறது நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க தூக்கம் தூக்கமாக வரும் இல்லையா அதுதான் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க பசியோட இருக்கிறது அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் அலுப்பாக இருக்குது அப்படி சொல்லுவோமா அதுதான் லேசி அடுத்த பிக்சர் அப்படி அப்படியே போட்டிருக்கான அந்த பையன் எல்லாத்தையும் சோம்பேறித்தனமா இருக்கிறது ஸோ இப்போ நான் இங்க இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ண போறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ண போறீங்க ஹாப்பி ஆங்க்ரி ஸ்லீப்பி ஹங்க்ரி டயர்ட் லேசி குட் அடுத்த ஃபீலிங்ஸ் பார்க்கலாமா தர்ஸ்டி ரொம்ப தாகமா இருக்கும் இல்லையா அதுதான் தேர்ஸ்டின்னு சொல்லுவோம் ஷாக்ட் ரெண்டாவது பிக்சர் பாருங்க அவன் ட்ரெஸ் எடுத்து பார்க்கறான் அது கிழிஞ்சிருந்த உடனே எப்படி இருக்கும் ஷாக்கா இருக்குமா அது ஷாக்ட் அடுத்தது டாக் பார்த்தா எப்படி இருக்கும் ஸ்கேர்ட் பயமா இருக்குது ஸ்கேர்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஏதோ ஒரு பொருள் பாருங்கிருச்சு அந்த பையன் சேடா இருக்கான் அடுத்த பிக்சர் பாருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது யாராவது கிஃப்ட்ஸ் அண்ட் பலூன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் தெரியாம வாங்கி கொடுத்தா சர்ப்ரைஸ்ட் சர்ப்ரைஸா இருக்கும் இல்லையா இப்போ நான் ரீட் பண்றேன் நீங்களும் எங்கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க

ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது மாதிரி ஃபேஷியல் ஆக்ஷன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாமா ரெடியா எல்லாரும் ஆ உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா ஒரு கண்ணாடி முன்னால் போய் நின்றுட்டு இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இது முடியும் போது எப்படி பண்ணுறீங்கன்னு பாருங்க செஞ்சுட்டே ஓகே ஐ ஃபீல் ஹாப்பி ஹாப்பியாக இருந்தால் எப்படி இருப்பீங்க குட் சில்ட்ரன் ஐ ஃபீல் சேட் சோகமாக இருக்கிறது Good. ஐ ஃபீல் angry. கோவம் கோவம் வருது எனக்கு அப்படி சொல்லுவீங்க இல்லையா அதுதான் ஐ ஃபீல் ஷாக்ட் ஐயோயோ அப்படின்னு ஷாக் ஆகும்ல அது ஐ ஃபீல் ஸ்லீப்பி கொட்டாவி விடுவீங்க இல்லையா கிளாஸ் ரூம்லாம் ஐ ஃபீல் டயர்ட் ஐ ஃபீல் ஸ்கேட் எனக்கு பயமா இருக்கு ஐ ஃபீல் சர்ப்ரைஸ்ட் ஆகா கிஃப்ட் கிடைக்குதே அப்படி எப்படி இருந்துச்சு சில்ட்ரன் உங்களோட ஃபேஸ் கண்ணாடியில் பார்க்கும்போது ஒண்டர்ஃபுல்லா செஞ்சீங்களா எல்லாமே சூப்பர் ஸோ இப்படி தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸை காட்டுவீங்க இல்லையா நீங்கள் கோபமாக இருந்தாலும் சரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி சேடாக இருந்தாலும் சரி ஷாக் ஆனாலும் என்னன்னாலும் நீங்க வந்து ஃபேஷியல்ல தான் நீங்க என்ன செய்வீங்க எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுவீங்க ஸோ ஃபீலிங்ஸுங்கிறது எப்படி நம்ம உணர முடியுமோ அதே மாதிரி அதை எக்ஸ்பிரஸ் பண்றது நம்ம எப்படிதான் பண்ணுவோம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலமா பண்ணுவோம் ஸோ இப்போ நாம ஒரு சாங் பாட போறோம் எதை வச்சு தெரியுமா நம்மளோட ஃபீலிங்ஸை வச்சு பாடலாமா வாங்க பாடலாம் When I am happy, I laugh.

அ ஆ ஆ யனிவே ஐ ஃபீல் ஐ கேன் ஷோ இட் டு யூ டு யூ எவர் ஃபீல் தி சேம் வே டு ஹ்ம் நான் எப்படி எல்லாம் ஃபீல் பண்றனோ அதெல்லாம் அவங்க கிட்ட என்னால் என்ன செய்ய முடியும் காட்ட முடியும் உங்களுக்கு அதே மாதிரிதானே children இப்போ சாங் कंटिन्यू பண்ணலாமா வாங்க कंटिन्यू பண்ணலாம் when i am hungry i eat chu chu

நான் உங்களுக்கு காட்ட முடியும் அதே மாதிரி நீங்களும் எனக்கு காட்டலாம் இல்லையா கிரேட் சில்ட்ரன் இந்த சாங்க் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பாக்க போறோம் ஒரு ஹாலிடே கோபி ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்றோம் அவங்க அம்மா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அம்மாக்கு கோவம் வருது எதுனால கோவம் வருது தெரியுமா கோபி போட்ட ஓவர் ஒவ்வொரு சேர் நீங்க வீட்ல சேட்டை பண்ணுவீங்கல்ல அதே மாதிரி ஒரு சேர் மேல ஒரு ஸ்டூலை போட்டு கோபி சேர் மேல ஏறுறான் ஏறி ஸ்டூல் மேல ஏறுறான் ஏரி பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்றான் அப்ப அம்மா என்ன சொல்றாங்க நோ 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 நோட் ஒன் All those boxes will fall on our heads, Gopi, said mom. அப்படி ஏறி மேல இருக்கிற பாக்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் எல்லா பாக்ஸும் கோபி தலையில வந்து விழுற மாதிரி உங்க தலையில விழுந்துரும் சோ கோபி இப்படி சொல்றதோ உங்க அம்மா மேல கோபிக்கு கோ வந்துருச்சு கோபி வாஸ் ஆங்கிரி வித் ஹிஸ் மாதம் அப்ப கோபியோட அம்மா என்ன சொல்றாங்க கம் லெட்ஸ் கோ டு தி மார்க்கெட் ஐ வில் கெட் யூ சம்திங் said mom as yes, we will said gopi ஸோ கொடுத மார்க்கெட் போகலாம் போய் ஏதாவது உனக்கு பிடிச்சது வாங்கி தரேன் வான்னு சொன்ன உடனே நீங்களாம் எப்படி ஹாப்பியாக கிளம்புவீங்களோ அதே மாதிரி கோபியும் கிளம்ப ட்ரை பண்ணான் என் ஆனால் அவனால் ஹாப்பியாக கிளம்ப முடியல ஏற்கனவே அவனுக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது இல்லையா அவங்க அம்மா கிட்ட ம் அதனால மார்க்கெட்டுக்கு போகிறான் இன்னும் கோபமாகவே இருக்கான் போனோட ஒரு ஆப்பிள் கடைக்காரரை பார்த்துட்டான் ஆப்பிள் அடிக்கி பயல் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க அவன் அடியில் இருக்கிற ஒரு ஆப்பிள் போயிட்டு ஐ வாண்ட் தட் வான் அப்படின்னு எடுக்க போகிறான் அப்போ கடைக்காரர் என்ன சொல்றாரு நோ நோ நாட் தட் ஒன் மேல இருக்கிற ஃப்ரூட்ஸ் என்ன செய்யும் அப்போ பட 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 நான் உருண்டு விழுந்துரும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஷாப் கீப்பர் சொல்லிடுறாரு உடனே கோபி இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அடுத்து போறான் இன்னொரு புக் ஷாப்புக்கு போறான் அங்கேயும் மேல இருக்கிற புக் எடுக்காம கீழே இருக்கிற புக் எடுக்கிறான் அப்படி எடுத்தா என்ன ஆகும் மேல இருக்கிற புக் எல்லாம் ஷாப் கீப்பர் என்ன சொல்றாரு நாட் தேட் ஒன் அது இல்ல நீ அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு நாட் தேட் ஒன்னா என்ன அர்த்தம் ஆ அது இல்ல அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்போ அடுத்ததா ஒரு சமோசா கடைக்கு போறாங்க ஹை ஸ்டாக் ஆஃப் சமோசாஸ் அடிக்கி அடிக்கி வச்சிருக்காங்க அதுல கீழே இருக்கிற சமோசாவை எடுக்கப் போறான் நம்ம கோபி ஐ வாண்ட் தேட் ஒன் அப்படின்னு அப்ப கீப்பர் என்ன சொல்லிருப்பாரு

நோ நோட் ஃபிளவர்ஸ் எல்லாம் விழுந்துடும் எல்லாரும் சொல்கிறாங்க கோபி இப்போ சத்தமாக அழ ஆரம்பிச்சுட்டான் கோபி வாஸ் கிரையிங் லவுட்லி நீங்கள் மார்க்கெட்டில் நின்று அழுதிங்கன்னா சத்தமாக எழுதிங்கன்னா எல்லாரும் நினைச்சிப்பாங்க உங்களே திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் அட் கோபி அம்மா அவனோட மூடு மாத்துறதுக்காக என்ன பண்றாங்க ஒரு டாய் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பாஸ்கெட்ல பப்பீஸா இருக்கு அதில் கீழே இருக்கிற பிளாக் பப்பி எடுக்க போகிறான் ஆனால் கோபிக்கு மேலே இருக்கிற ப்ரௌன் பப்பி தான் பிடிச்சிருக்கு உடனே அவன் என்ன ஒன் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிறத எடுத்துக்கிறான் ஸோ கோபி ஜென்ட்லி டேக் த ப்ரௌன் இட் வாஸ் ஆன் டாப் ஆஃப் த பைல் மேலே இருக்கு இப்போ அம்மா சிரிக்கிறாங்க கோபியும் சிரிக்கிறான் கோபிக்கு ஹாப்பி மூட் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் இந்த ஸ்டோரி என்டாச்சு ஸோ எப்போவுமே நம்ம கோவத்தில் இருக்கக்கூடாது ஹாப்பினஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா சில்ட்ரன் ஸோ நீங்க என்னென்ன ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க அண்ட் ஹவு டு ஐ ஃபீல்